இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மழைப்பொழிவு உங்கள் ஊரில் அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு புதிய ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆப் மூலமாக மழை சம்மந்தமான அனைத்து விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன் அலர்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே டிஎன் அலர்ட் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 50 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லுவாங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களோட லொக்கேஷன் வந்து ஜூம் பண்ணி உங்களோட லொக்கேஷனில் மழை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு தொடரவும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நல் வரவுன்னு சொல்லி கொடுத்துட்டு வானிலை முன்னறிவிப்புன்னு சொல்லி லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு மழை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அதற்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினா தினசரி வானிலை அறிக்கைன்னு சொல்லிட்டு நியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதிலே மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினா அடுத்த 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், நாமக்கல் இந்த இடத்துலாம் வந்து மிதமான மழை பெய்யுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் தற்போதைய வானிலை தகவல் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் மாதிரி ஷோ ஆகும். அந்த மேப் ஜூம் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுவே எல்லோ கலரில் இருந்தால் எல்லோ அலர்ட் அர்த்தம், ஆரஞ்சு கலர்னா ஆரஞ்சு அலர்ட், ரெட் கலர்னா ரெட் அலர்ட்னு அர்த்தம், எல்லோ கலர்னால் மிதமான மழை, ஆரஞ்சுனால் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரெட் கலரில் இருந்தால் கனமழை பெய்யும் அர்த்தம். இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லொக்கேஷன் ஜூம் பண்ணி உங்கள் லொக்கேஷன் எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி மழை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தான் வானிலை முன்னறிவிப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தாலுக்காவில் அக்டோபர் 14ஆம் தேதி மழை எப்படின்னு இருக்கும், எப்படி பெய்யும்னு சொல்லி மெஷர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த 4 நாட்களுக்கு மழை எப்படி இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதிலே நாட்கள் போட்டு ஒவ்வொரு நாளாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டிகிரி செல்சியஸில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட மழைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ஊரில் மழைப்பொழிவு எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா டாட்டாட்டாக இருக்கும், சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மழைப்பொழிவு மெமின்னு சொல்லி கொடுத்து மேப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அணைகளின் நீர்மட்டம் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளம் பாதிக்கும் வசிப்பிட பகுதிகளில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து எந்த இடத்துலலாம் மழை பெஞ்சால் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அடுத்ததாக வந்து தங்களின் பாதுகாப்பான தகவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேரிடர் தொடர்பான புகார் எச்சும் இருந்தால் அதை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன், சென்னை மாநகராட்சியில் வெள்ள முன்னறிவிப்பு எச்சிருக்கான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த ஆப்புடைய ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஆப் மூலமாக மழை சம்மந்தமான அனைத்து தகவலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.